ஹை ஃபேமிலி, கேட்டுகிட்டே இருந்தீங்க குரூப் ஃபோர் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மள்கிட்ட இருக்கிறது ஆனுவல் கேலண்டர் இருக்குங்க 2019 டிஎன்பிசிக்கு, சரிங்களா? ஸோ மே மாதம் வர வேண்டியதில் பாருங்களேன், கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, சரிங்களா? குரூப் 2 குரூப் 2 வந்து மே மாதம் போட்டிருந்தாங்க, பட் ஆனால் இப்போ ஜூனில் தான் வரும் போல், சரிங்களா? ஸோ அப்படின்னா ஒரு மாதம் லேட் ஆகுது. ஸோ அதே லாஜிக்கில் பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 4, அதாவது குரூப் 4 சர்வீசஸும் விஏஓவும் இப்போ ஜூன் மாதம் போட்டிருக்காங்க. ஸோ ஜூனாக கண்டிப்பாக ஜூலியில் வரலாம். இல்லை இப்போ எப்படின்னாக்கா, குரூப் 2 எந்த டைமில் வருதோ, எத்தனை மாதம் தள்ளி வருதோ, அதே கேப் தான் கண்டிப்பாக இருந்துருக்கும். ஒருவேளை நிறைய பேர் இப்போ ஜூலி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே குரூப் 2, அப்படி ஜூலி தான் வந்துச்சுனாக்கா அது கண்டிப்பாக அதேமாதிரி 2 மாதம் லேட் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்ச சொன்னாக்கா ஜூன் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க குரூப் 2. அது எப்போனா நோட்டிஃபிகேஷன் வரட்டும், பட் ஆனால் இப்போ இதுக்கு எவ்வளோ நாள், அதாவது மே மாதத்துலேருந்து எவ்வளோ கேப் வருதோ அதே தான் குரூப் 4 கேப் வரும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும், டைம் இல்லாமலாம் இல்லை. உங்களுக்கு எச்சு டவுட்டு நோட்டிஃபிகேஷன் டவுட்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஆனுவல் பிளான் எடுத்து பார்த்துக்கலாம். மற்றபடி நான் உங்கள்கிட்ட எதுவும் போய் சொல்ல, சரியா ஜாலியாக இருக்கேன், என்ஜாய் பண்ணுங்கள். பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.